100% அட்மாஸ்பியர் எஃபெக்ட் கிண்ணங்களு இ சவுண்ட் பார்ல வர அப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ்ல கிட்டுலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் இ வீடியோ செய்யணும். யூடியூப்ல மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் காரணம் வீடியோ செய்யாங்க இல்லையா? நாங்கள் ஆதியத்து இந்த சேம் சப்போர்ட் மீண்டும் தரணும். ஓ, இந்த வீடியோ தான் நோக்கா டோல்பி அட்மாஸ் சவுண்ட் பார் வெடிக்கும்போ மார்க்கெட்டில் குறை ஃபார்மேட்ஸ் அவைலபிளானு, லைக் 2.1, 3.1, 5.1.2, 7.1.4 ஃபார்மேட் கான்ஃபிகரேஷனில் சவுண்ட் பார்ல ஏதில் பர்ஃபெக்ட் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் கிட்டுங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோவானு. பர்ஃபெக்ட் டால்பி அட்மாஸ் வெடிக்கணுள்ளவருக்கு ஈ வீடியோ 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அஷ்ரப், வெல்கம் பேக் மை சேனல், ஹாப்பி டு ஹெல்ப். ஆதியம் 2.1 and 3.1 ஃபார்மேட் எங்கேனு நோக்கா, 2.1 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 0.1 சப்வூஃபர் உண்டாகும். 3.1 சேனல் லெஃப்ட் ரைட் சென்டர் பிளஸ் ஒரு சப்வூஃபர் உண்டாகும். ஈ சவுண்ட் பார்ல நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், பின்ன நீங்களோட டவுன்லோட் கான்டென்ட் அட்மாஸ் ஃபைல்ஸ் ப்ளே செய்யாங்கையும், பட் 101% டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் கிட்டுலா. இப்போ எல்லாருக்கும் ஒரு சோதியம் உண்டாகும், தென் ஒய் எல்லா பிராண்டட் கம்பெனிஸும் டால்பி அட்மாஸ் லோகோ இட்டு சேல் செய்யணும்னு. இதில் மெயின் நீங்கள் சிரத்திக்கின்ற காரியம், டால்பி அட்மாஸ் ஃபைல்ஸ் ப்ளே செய்யாங்க உள்ளும் அப்வரிங் ஸ்பீக்கர்ஸ் உள்ள காரணம் டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் கிட்டுல. நார்மல் 2.1 and 3.1 சவுண்ட் பார்ன காட்டியும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் சவுண்ட் பார் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மேட் 5.1.2, சேம் 5.1.2 வித் ரியர் ஸ்பீக்கர்ஸ். இது எங்கேயான நோக்கா, 5.1.2 ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் அண்ட் சைடில் இவடைய ஒன்றும் இவடைய ஒரு ஸ்பீக்கர்ஸ் உண்டாகும். அட்மாஸ் எஃபெக்ட்ஸ்னு ரெண்டு அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் உண்டாகும் பிளஸ் ஒன் சப்வூஃபர். சேம் ஃபார்மேட் 5.1.2 வித் ரியர் ஸ்பீக்கர்ஸில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஸ்பீக்கர்ஸ் சைட் ஸ்பீக்கர்ஸ் உண்டாகும் இல்லையா, இதுன பாயிரம் பேக்கில் உண்டாகும். அட்மாஸ் எஃபெக்ட்ஸ்னு ரெண்டு அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் உண்டாகும். 5.1.2 வித் ரியர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வித்வுட் ரியர் ஸ்பீக்கர்ஸில் ஏது பெஸ்ட்னு சொல்லிச்சாலும் 100% வித் ரியர் ஸ்பீக்கர்ஸ் மாத்திரம் உள்ளும். ரீசன், ரியர் ஸ்பீக்கர்ஸ் எஃபெக்ட்ஸ் பிளஸ் ஹோவர்ஹெட் எஃபெக்ட்ஸ் கம்பைன் ஆகும்போது நமக்கு அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் மார்க்கெட்டில் 5.1.2 சேனல்ஸ் வித்வுட் ரியர் ஸ்பீக்கர்ஸ் ஆனு கூடுதல் அவைலபிள். நெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் நோக்கா 7.1.2, 9.1.4, 11.1.4 இது எந்தான நோக்கா, ஈவன் 7.1.2 ஹை அண்ட் சவுண்ட் பாஸ்லும் வித்வுட் ரியர் ஸ்பீக்கர்ஸில் அவைலபிளானு. டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி வித்வுட் ரியர் ஸ்பீக்கர்ஸ். 9.1.4 சேனல்ஸில் சாம்சங்கில் Q930C அண்ட் JBL 800 இங்கேத்த மாடல்ஸ் உண்டு. 9.1.4 அண்ட் 11.1.4 ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் ஒர்த்தபிளானு. ரீசன், இதுன்னு அட்மாஸ்னு வேண்டி 4 சேனல்ஸ் உண்டு. ஃப்ரண்ட் அப்ஃபயரிங் ஸ்பீக்கர் ரெண்டு வரும், பேக் ரியர் ஸ்பீக்கர்ஸில் அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் ஆகிட்டு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வரும். டோட்டல் 4 சேனல்ஸ் அட்மாஸ்னு வேண்டிண்டாகும். 4 சேனல் அட்மாஸ் ஃபார்மேட்ஸ் ஒரு 80% எங்கிலும் அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் உண்டாகும். தென் 100% அட்மாஸ் எஃபெக்ட் வேணுங்களு எந்தான நோக்கா, 100% அட்மாஸ் எஃபெக்ட் கிட்டுங்களு சவுண்ட் பார்ல வர அப்ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸில் கிட்டுலா, சீலிங் ஸ்பீக்கர்ஸில் மாத்திரம் 100% அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் கிட்டுவோம். இதானு எந்த ஏவிஆர் செட்டப்பில் உள்ள சீலிங் ஸ்பீக்கர்ஸ். இது ப்ரொஃபஷனல் சீலிங் ஸ்பீக்கர்ஸ்னு ஒன்றும் இல்லை, நார்மல் ஓங்கியோண்ட புக் செல் ஸ்பீக்கர்ஸ் ஆனு. ஈ செட்டப் வந்து ஒரு ஆடியோ டெமோ காமிச்சரா, இதான் என் ஏவிஆர். இ சீலிங் ஸ்பீக்கர்ஸ்
சவுண்ட் பாரில் நமக்கு வரல சீலிங் ஸ்பீக்கர்ஸ் ஃபிட் ஆயினு இங்கனத்தை ஏவிஆரில் நமக்கு கனெக்ட் செய்ய கையுள். என் ஒப்பீனியன் லோ பட்ஜெட்டில் 5.1.2 வித் ரியர் ஸ்பீக்கர்ஸ் ஃபார்மேட்டிலும் ஹை அண்ட் ஃபார்மேட்டில் 9.1.4 ஃபார்மேட்டிலும் வேடிக்கிறது பெட்டராக இருக்கும். அதுண்ட மோளில் 11.1.4 வேடிக்கான பட்ஜெட் உள்ளவர் ஆ பைசா கொடுத்து வேடிக்கின்ற அவசியம் இல்லை. அதன் பகரம் ஏவிஆர்னு போனது பெட்டராக இருக்கும். இன்னொரு வீடியோ இத்தையே உள்ளும். ஈ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு தோணியா மறக்காண்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களை சப்போர்ட் செய்யா. தேங்க்யூ.